கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய யாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த சில வாரங்களாக நாம் முக்கியமான தலைப்பின் கீழே பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை பார்த்தோம். பின்னதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மில எப்படி வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மில கிரியை செய்கிறார் அல்லது அவருடைய வேலை என்ன என்பதை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் ரட்சிக்கிறது என்பது நாம் அறிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேற என்ன நம்ம செய்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக சீஷர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை யோவான் எழுந்த சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் ஜான் சாப்டர் 14 முதல் 3 வசனங்களை வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு 2 விஷயம் அந்த இடத்துல நாம் கவனிக்க வேணும். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, 2வது அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு கூட்டத்தினர் சொல்லுவார்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தின் அடிப்படையில் 144,000 சீஷர்களை தவிர வேற யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லுவார்கள். 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு டாபிக் உண்டு. இப்போ இதன் அடிப்படையில் அவர்கள் சொல்லுவது என்ன, 144,000 பேரை தவிர பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது, ஏனென்றால் வேதாமம் அப்படித்தான் சொல்லுகிறது, அதுக்கு உள்ள நீங்கள் இருக்க வேண்டும், அந்த எண்ணிக்கையில் நாம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போக முடியாது, ஏன்னால் அது ஒரு லிமிட்டட் பிளேஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு என்ன சொல்கிறார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலம்னா இட்ஸ் எண்ணிக்கையிலே சொல்ல அடங்காத வாசஸ்தலங்கள், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. திரும்பவும் சொல்கிறார், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ எப்படி ஒரு 144,000 நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல கூட்டிக் கொண்டு சேர்த்து கொள்வதாக சொல்கிறார். அப்போ உடனே அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், போகிற வழியும் உங்களுக்கு தெரியும்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி அங்கே எழுகிறது. நம்மளாம் மனப்பாடமாக ஒரு வசனத்தை சொல்லுவோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், யோவான் 14:6 மனப்பாடமாக நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த வசனம் வந்தது? இயேசு கிறிஸ்து நான் போவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், போகிற வழியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே 5வது வசனத்தை வாசிங்க, யோவான் 14:5. தோமா உடனே கேட்குறார், கூடவே இருந்த சீஷன் அப்போஸ்தலன் தோமா கேட்குறார், ஆண்டவரே நீ எங்கே போறீங்க எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போகிற வழி எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 7வது வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை
கண்டும் இருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றும் பொழுது, இயேசு நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அதனால தான் நான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சீஷர் இடத்துல பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை பிதாவினிடத்தில் கொண்டு போகிறேன். அப்போது எங்கே போகிறேன், எந்த வழி உங்களுக்கு தெரிந்ததா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் அதை உணர்ந்து கொள்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எதை ஆயத்தம் பண்ணுகிறார், பரலோகத்தை குறித்து இங்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நான் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்வது பரலோகத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ பரலோகத்திலே அவர் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், அங்கு நம்மை கூட்டி கொண்டு போகிற ஒரு இடம். இப்போ இந்த நாளிலே பரலோகம் எப்படி இருக்கிறது, பரலோகம் என்ன அங்கு இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அங்கு இல்லை, என்ன அங்கு இருக்கும். இப்போ பரலோகம்னா நமக்கு உடனே டக்குன்னு அப்படியே ஒரு கற்பனை என்ன வரும், தரையெல்லாம் தங்கமாக இருக்கும், ஒரு வெள்ளியும் வைடூரியமும் டைமண்டும் வைரமும் எல்லாம் அப்படியே ஜொலிக்கும், மரத்தில் வந்து எல்லா பழங்கள் பழுத்து கொண்டு காய்த்து கொண்டு இருக்கும், வேணுங்கிறத நம்ம பறித்து சாப்பிடலாம், யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க, எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே வந்து சந்தோஷமான ஒரு இடம். அப்படியே மேகமூட்டப்போ அப்படியே நாடகத்தில் பார்க்குறது மாதிரி பார்க்கலாம். பரலோகம்னோன்னா நமக்கு அப்படி தான் ஒரு எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கிறது. ஏன்னா அதை நம்ம நிறைய கதைகளில் நம்ம கேட்டுட்டோம், ரோடெல்லாம் தங்கமாக இருக்குமா, ரோடெல்லாம் வைரமாக இருக்குமா, இப்போ பணம்லாம் வந்து மரத்தில் காய்க்குமா, அவ்வளோ கற்பனைகளில் வளர்ந்து நாம் கேட்டிருக்கிறோம். பரலோகம்னா என்ன, இதுதான் பரலோகம். அதை கேட்டதுனால தான் இன்றைக்கி ஒரு 400 ஸ்பீக்கர் இருக்கிற ஒரு மீட்டிங்கு போனோம்னா பரலோகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறது. பரலோகம் எப்படி இருக்கிறது, முதலாவது அங்கே என்ன இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். நம்ம எதுக்கு நம்ம ஜீவிக்கிறோம், எதுக்கு நம்ம காலையிலேயே மத்தியானம் நைட்டு சாப்பிட்றோம், நல்லா சாப்பிடணும், ஒழுங்காக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், இதை கம்மி பண்ணும், அதை கம்மி பண்ணும், அதில் ஜாஸ்தி சாப்பிடு, இதில் ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கோ, அதில் ஃபைபர் சேர்த்துக்கோ, எதுக்கு இதெல்லாம் எல்லாம் நம்மளுடைய ஜீவனுக்காக. வாழணும், நீண்ட நாள் வாழணும், சுகமாக வாழணும். பரலோகத்தில் என்ன இல்லையா, லூக்கா 20:34-36 வாசிங்க. லூக்கா 20:34-36 முடிய. இயேசு இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருக்கிறார்கள், மறுமையும் மறைத்தோர்கள் எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மறைக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர் செலுத்தலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய். பரலோகத்தில் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோமா, அங்கே மரணம் இல்லை. சரீரத்தில் ஒரு தடவை நாம் மரித்ததுக்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு நாம் அழைத்து கொண்டு போனதுக்கு பின்பதாக அங்கு மரணம் இல்லை, அங்கு மரிக்க மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை கொண்டு வர பாருங்க, மரணம் இல்லை. நம்ம அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே வந்து இதுக்கு அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். இன்னொரு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அங்கே அவசியம் இருக்கிறது இல்லை. நம்ம இங்கே என்னத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ அவன் என்ன தப்பாக சொல்லிடுவான், நான் ஏதாவது பேசினா அவன் வாயை பிடிச்சிக்கிடுவான், ஏதாவது சொன்னால் அவன் வந்து அங்கே போய் கோல் முட்டி கொடுத்துருவான், நான் இப்படி சொல்லிவிட்டு நான் அவன் வேறு மாதிரி நினச்சிக்கிடுவான், நான் நினச்சது வேறு, அவன் சொன்னது வேறு, எப்போவும் பயந்து பயந்து இருக்க வேண்டியிருக்கு, எப்போ பார்த்து ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு, நம்மளை எப்போ காலை வாரி விடுவாங்க, எதை வந்து இதாக சொல்லுவாங்க, எதை மாற்றி சொல்லுவாங்க, எதை வந்து நமக்கு விரோதமாக பேசுவாங்க, நமக்கு எகெயின்ஸ்டாக வந்து போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அங்கே ஒன்றுமே அதெல்லாம் இருக்காதான். மத்தேயு 13:49 வசனத்தை வாசிங்க. Matthew 13:49 இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும், தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து போடுவார்கள். அங்கே பொல்லாதவர்களுக்கு அங்கே இடமே இல்லை, பரலோகத்துக்கு உள்ளரே அவங்களுக்கு இடம் கிடையாதான். இப்போ பொல்லாதவர்கள், தவறு செய்கிறவர்கள், தீங்கு நினைப்பவர்கள், தவறாக நினைக்கக்கூடியவர்கள்,
இது எதுவுமே அங்கே அந்த ஜனங்களுக்கு அங்கே இடமே இல்லை என்று சொல்கிறார். பரலோகத்துக்கு போவதற்கு எவ்வளோ தடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டிடியூடே வந்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக பொல்லாதவர்களை அவர்கள் பிரித்து போடுகிறார்கள். நீதிமான்களை செலக்ட் பண்ணிட்டு பொல்லாதவர்கள் அங்கு எடுக்கப்படுகிறார்கள். 49 நம்ம வாசம், உலகத்தின் முடிவிலே இப்படி நடக்கும், தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிக்கிறார்கள். அப்போ அந்த நீதிமான்களுக்கு மத்தியில் தான் பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீதிமான்கள் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிற வரைக்கும் பரிசேயர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போவும் பார்த்து விடலை, நீ தேவனுடைய குமாரன் தானா, இறங்கி வா பார்ப்போம். அவர் வந்து தேவனை கூப்பிடுறாரு, எளியா எளியான்னு கூப்பிடுறாரு, ஒருவேளை எளியா வரானா பார்ப்போம், கடவுளை வந்து காப்பாற்றுறாரா பார்ப்போம். கடைசி வரைக்கும் அந்த நிந்தையும் பொல்லாதவர்களும் கூட இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். செய்கிறதெல்லாம் தப்பு, பண்ணுறதெல்லாம் தப்பு, எல்லாம் வந்து அதை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள் கடைசி வரைக்கும் தேவதூதர்கள் வந்து அவர்களை பிரிக்கிறது வரைக்கும் அந்த நாட்கள் பொல்லாததாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பரலோகத்தில் என்ன இல்லை, மரணம் இல்லை, அங்கு பொல்லாதவர்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக வேறொரு முக்கியமான ஒரு விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 21:4 Revelations 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. சரிங்களா, அங்கே நம்ம நினைக்கிறது ஒன்றுமே அங்கே கிடையாது. கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தப்படுறது இல்லை, எல்லாமே அங்கே ஒழிந்து போனது. அங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்று சந்தோஷம் மாத்திரம் அங்கே இருக்கிறது. நம்ம வந்து ஐயோ 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 அடுத்த வேலைக்கு, அடுத்த மாதத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிறோம், மனைவிக்கு என்ன பண்ண போகிறோம், கணவனுக்கு என்ன பண்ண போகிறோம், சமையல் என்ன பண்ண போகிறோம், சம்பளத்துக்கு என்ன பண்ண போகிறோம், வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறோம், பெற்றோருக்கு என்ன பண்ண போகிறோம், பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு கவலையும் அங்கே இல்லை. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயினா என்று விளம்பினது. பரலோகத்தில் நாம் வந்து நகையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் கனவு கண்டுட்டு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் இந்த உலகத்துக்கு உரியது, அதெல்லாம் பூமிக்கு உரியது, அதெல்லாம் சரீரத்துக்கு உரியது. நகையை பார்க்குறதும் வெள்ளியை பார்க்கறதும் வைரத்தை பார்க்கறதும் அது பூமிக்குரிய கண்களிலே பூமிக்குரிய அவசியங்கள் அதெல்லாம். ஆனால் பரலோகத்திலே அங்கே நகைக்கும் அங்கே வெள்ளிக்கும் வைரத்திற்கும் அங்கே வேலை இல்லை. ஏன்னா அதெல்லாம் பூமிக்குரியது, அதெல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அங்கே இல்லாதது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொல்லாதவர்கள் அங்கே இல்லை, மரணம் அங்கே இல்லை, அடுத்தது துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லைன்னு பார்த்தோம். அடுத்தது அதே அதிகாரம் 27 வசனத்தில் பார்க்கணும். தீட்டு உள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எவ்வளோ அழகாக அதை கொண்டு வர்றார். பொல்லாதவர்களை பிரித்தவர், அப்போ பொல்லாதவர்கள் போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே தீட்டோ அருவறுப்போ பொய்யோ அங்கே நடக்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் கொண்டு வரவர்கள் பொல்லாதவர்கள். அங்கே தீட்டான காரியம், அருவறுப்பான காரியம், பொய்யான காரியம் அங்கே ஒன்றும் உள்ளே பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி பாருங்கள். அப்போது பரலோகம் எவ்வளோ ஒரு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், கரப்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே கிடையாது, தவறான எண்ணங்கள் அங்கே கிடையாது, தீங்கான யோசனைகள் அங்கே கிடையாது, மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பிணைக்கிற காரியம் அங்கே கிடையாது. மரணமும் இல்லை, பசியும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, சந்தோஷத்தை வைத்து போயிருந்த அந்த அருமையான இடத்தை நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 முதலாவது அதிகாரம், பேதுருக்கு எழுதின முதலாவது நிருபம், 317 பக்கத்தில் இருக்கிறது, பேஜ் நம்பர் 317, 1 பீட்டர் 1 4 வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட அந்த பரலோகம் அங்கே என்ன இருக்குதா, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம். நம்ம வந்து அப்பேற்பட்ட ஒரு சுதந்திரத்தை அங்கே பார்க்கிறது பரலோகத்தில் நாம் பார்க்கிற ஒரு இடம். அது வந்து அழியாத ஒன்று, வாடாதது ஒன்று, மாசற்றதாக இருக்கிறது. இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஏன் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார்? ஏன்னா மறுபடியும் நாம் வந்து நம்ம தாயின் வயிற்றில் பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாம் புருஷனுடைய சித்தத்தில்லாமல் மனுஷனுடைய சித்தத்தில்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்ததுக்கு காரணம் என்ன? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி. முதலாவது பிறந்த அந்த சரீரம் ஜீவனை இழந்து போகிறது, அழிந்து போகிறது, வாடி போகிறது. 10 நாள் சாப்பிடணும்னா எல்லாம் சுருங்கி போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்த நாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுது வாடாததும் அழியாததும் மாசற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ யார் அங்கே இருப்பார்கள்? நிச்சயமாக நீதிமன்றங்கள் தான் அங்கே இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதாமம் அதை இன்னும் இவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். பேதுருவுக்கு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 2 பீட்டர் 3:13-14 13-14 வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருப்போம், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படிப்பட்ட வானமும் எப்படிப்பட்ட பூமியும் சொல்றாரு? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த வானங்கள்லேயே என்ன இருக்குதாம்? நீதி குடிகொண்டிருக்கிறதாம், நீதி வாசமாக இருக்கிறதா. அங்கே அநீதிக்கு அங்கே இடம் இல்லை, தவறான காரியங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா பொல்லாதவர்களை எடுத்து போட்டுவிடுகிறார். இப்போ நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்பேற்பட்ட நீதியான இடத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணுமோ, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதி முன் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உள்ளே போகணும்னு சொன்னால், நீதியான இடத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால், தேவதூதர்கள் வந்து பிரிக்கும் பொழுது நாம் அவர்களுடைய பக்கத்தில் நாம் போக வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தகுதி நமக்கு இருக்கிறதாம்? கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களுமாக சமாதானத்தோடு. எவ்வளோ ஒரு சவாலான ஒரு காரியம். கரை இல்லாதவர்கள், கரைனா என்னது? படிஞ்சிருக்கிறது, அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு படி கரை. பார்த்தோன்னே தெரிஞ்ச ஒரே அழுக்கும் கரையுமா இருக்குது. கரைகளை நாம் இலகுவாக எடுத்து போட முடியாது. அடுத்தவர்கள் பார்வையில் படக்கூடிய ஒரு கரை, அதை நாம் சிரமத்தோடு எடுத்து போட வேண்டும், ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து போட வேண்டும். இதுதான் உங்களுடைய கரைன்னு சொல்லும் பொழுது அது கரை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடிய வேண்டும். அனைவருக்கும் நமக்கு இது கரை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சவால் உண்டு. ஆனால் கரை அற்றவர்கள் நம்ம மேலே இருக்கிற ஒரு கரை, இது வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு காரியம். அந்த கரையை எடுத்து போட வேண்டியது. பிழை இல்லாதது, பிழை நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு தெரியும், அடுத்தவங்க முன்னாடி நம்ம பிரைஸ் லார்ட் அல்லேலூயா எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையான பிழை, நம்ம என்ன தவறு செய்கிறோம் நமக்கு தெரியும், நம்முடைய இருதயம் சொல்லும். பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் நாம் இருக்கும் பொழுது நாம் அந்த நீதியை வாசமாக இருக்கிற பரலோகத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறோம். 2வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் யாரெல்லாம் பரலோகத்துக்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள் அல்லது அனுமதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வகையறையை இயேசு கிறிஸ்து ஓமையின் மூலமாக சொல்கிறார். Matthew 25:34-46 34 and 46 படிங்க. பார்த்தீங்களா, 34 என்ன சொல்றாரு? தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது ராஜ்யம் எப்போ நமக்கு எடுப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ, உலகம் உண்டாவதற்கு முன்னமே நம்மை தெரிந்தெடுத்த ஒரு தேவன், அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு யார் உள்ளே போக முடியும்? நீதிமான்கள் உள்ளே நுழைய முடியும். பொல்லாதவர்களுக்கு அங்கு இடமில்லை, நீதிமான்களாக இருக்க வேண்டியது. கரை உள்ளவர்களுக்கு அங்கு இடமில்லை, பிழை உள்ளவர்களுக்கு அங்கு இடமில்லை, நீதிமான்களுக்கு
அங்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 16:11 சொல்கிறார், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் பேரானந்தமும் உண்டு என்று சொல்கிறார். தேவனுடைய சன்னதியில் பரிபூர்ண ஆனந்தம், வலது பாரசத்தில் பேரானந்தம் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 16:11 நாம் பார்க்க முடியும். இப்போ யாரெல்லாம் நீதிமான்கள் என்று சொன்னால் ஒரு கிரைட்டீரியா அங்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம அப்படியே சிகரெட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் போய் பேசாமல் அப்படியே வாழ்ந்துட்டா நீதிமானா? கிடையாது. யோவான் 10:27-28 வாசிங்க. யோவான் 10:27-28. பார்த்தீங்களா, நித்திய ஜீவன் யார்கிட்ட இருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து தான் வருது. நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்து யாரையும் பகைச்சிக்காமல் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து ஒருத்தர்கிட்டையும் நம்ம வந்து கெட்ட பேர் இல்லாமல் எல்லாத்துலேயும் சூப்பராக வாழ்ந்துட்டேன், அதனால் இவர் நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடுவார், இவருக்கு மோட்சம்தான் வரும் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா மோட்சம் நம்முடையது கிடையாது, நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் ஒரு பெரிய பணக்காரன் அந்த இடத்த போய் ஒரு வீட்டை வாங்கிட முடியுமானா? முடியாது. ஏன்னா அது தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டில் அது எல்லாம் இனமாகத்தான் கொடுக்க முடியும். எப்படி அது கிடைக்குது? இயேசு கிறிஸ்து தான் அதை கொடுக்குறார். 28 வசனத்தில் பாருங்கள், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவர் தான் கொடுக்குறார் நித்திய ஜீவனை. நாம் பெற்றுக்கொள்வதல்ல, நாம் சம்பாதித்து கொள்வதல்ல, நாம் அவரிடத்துலேருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எப்படி? 27 வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகள் அப்படின்னா, ஆடுகள்னால் நம்ம சீஷர்களை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் யாருக்கு செவி கொடுக்குறார்களாம்? இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்குறார்கள். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லிட்டு நான் மோசைக்கு பின்னாடி போனால் என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நீ மோசையிட்டே போய் எல்லாம் வாங்கிக்க வந்துட்டு கம்முன்ருப்பார். நாம் கிறிஸ்தவன் சொன்னால் கிறிஸ்துவுக்கு நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது. எவ்வளோ குறிப்பாக அதை சொல்கிறார் பாருங்கள். அப்பேற்பட்ட கிறிஸ்துவை நாம் பின்பற்று கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதற்கு மாத்திரம் நாம் செவி சாய்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:1. 2 Corinthians 5:1. பூமிக்கு கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைகளே இல்லாத நித்திய வீடு பல்லோகத்திலே நமக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை கொடுக்குறார். பூமிக்கு உரிய கூடாரமாகிய, கூடாரம்னா நம்முடைய சரீரத்தை சொல்கிறார். பூமிக்கு உரிய இந்த சரீரமானது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்றார். எதுக்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் நம்ம இங்கே அனுஷ்டானம் எடுத்தோம்? எதுக்கு நாம் கிறிஸ்துவை பற்றிக்கொண்டோம்? ஏன் நம்ம வந்து தொல்லைகள்லாம் சந்திக்கணும்? ஏன் இதெல்லாம் நம்ம சகித்து கொள்ளணும்? ஏன் அநீதியெல்லாம் நம்ம பொறுத்து போகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தை என்று பற்றிக்கொண்டு நாம் வாழ வேண்டும்? எல்லாம் ஒரு நாள் எனக்கு நன்மையாய் கொடுக்கப்படும், எல்லாம் மேன்மையாக எனக்கு கொடுக்கப்படும், எல்லாவற்றையும் தேவன் என் கணக்கில் வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி அந்த பெரிதான ஒரு சந்தோஷம் நமக்கு வைக்கப்பட்டதுனாலே அவர்கள் மரணத்தையும் அவர்கள் துச்சமாக எண்ணினார்கள் என்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம், துக்கம், கஷ்டம், போராட்டம், எதிர்ப்புகள், பொல்லாத காரியங்கள் எது வந்தாலும் கிறிஸ்து எனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைந்தவன், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யாதவன் என்கிற பொழுது நாம் தைரியமாய் சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை எப்பொழுதும் காண முடியும். சரி, பரலோகத்தில் என்ன இல்லைன்னு பார்த்தோம். யார் உள்ளே போவார்னு பார்க்குறோம். யார் கூட நாம் இருக்கிறோம், அது ஒரு கடைசியாக ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 11:4 வாசிங்க. சங்கீதம் 11:4. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு பார்த்தீங்களா? 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் எங்க இருக்கிறார், யார் இருக்கிறார்? பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அவருடைய த்ரோன் இருக்கிறது. அங்கு
தேவன் வசிக்கிற இடம் அது. பரலோகத்தில் நாம் போகிறோம்னா இது நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க, போயிட்டு நம்ம வர்றோம் அப்படின்னு. அங்கே என்ன இருக்கிறார்? தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 102:20 நான் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 102 சாம்ஸ் நம்பர் 102:20 வசனம், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். எவ்வளோ பெரிய ஒரு தேவன் நம்மை கவனிக்கிறார்னு சொன்னால், நம்ம ஒரு ரோட்டில் நிற்கிறோம், ராஜா அப்படியே போகிறாரு, எல்லாருக்கும் கை காட்டுறாரு, நம்மளும் கை காட்டுறோம். நம்ம பக்கத்தில் வரும்பொழுது நம்ம பக்கம் திரும்பி கை காட்டினார்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். ராஜா என்னைய பார்த்தார், எனக்கு பார்த்து அவர் கை கொடுத்தார், எனக்கு கண்ணு என்னை நேரடியாக கண்ணு வச்சு என்னை பார்த்து அவர் கை அசைச்சாருன்னு நம்ம போய் சொல்லுவோம். பக்கத்தில் தான் இப்படி தான் கிராஸ் பண்ணார். ஒரு கொஞ்சம் நான் முயற்சி பண்ணியிருந்தால் அவர் கையை கூட தொட்டிருக்கலாம், அந்த வழியில் ஒரு சந்தோஷப்படுவோம். ஆனால் சங்கீதக்காரன் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறவர், வானத்தில் இருக்கிறவர், உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர், அவர் பார்த்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். எவ்வளோ ஒரு பிளேன் போகுது, பிளேனில் இருக்கிறவங்க அது எவ்வளோ பெரிய சைஸ், நம்ம ஒரு நகம் சைஸில் இருக்குது பிளேன். இங்கேருந்து பார்க்கும் பொழுது கீழே உள்ளவங்களுக்கு மேலே தெரியுமா, மேலே உள்ளவங்களுக்கு கீழே உள்ளது தெரியுமா? இந்த பிளேனில் இருக்கிறவங்களுக்கே பூமியில் உள்ளவங்களை பார்க்க முடியலன்னு சொன்னால், தேவன் பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு பெயர் சொல்லி அழைத்து நம்மை பார்க்கிறாருன்னா அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், நாம் எப்போ ஏற்பட்ட பாக்கியசாலிகள் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 57, ஐசாயா சாப்டர் 57:15, ரொம்ப அருமையான ஒரு விளக்கமான ஒரு வசனம். 57:15 பேஜ் நம்பர் 863. நம்ம வந்து எப்பவுமே இந்த இரண்டாவது வசன பகுதியை நம்ம நிறையா சொல்லி பழகியிருக்கிறோம், பணிந்த ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி, நொறுங்கின ஆவி. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரா, எப்பேற்பட்ட தேவன், எப்படிப்பட்ட ஜனங்களை கவனிக்கிறார் பாருங்கள். நித்தியவாசி, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எப்பேற்பட்ட ஒரு தேவன், நித்தியவாசியானவர், பரிசுத்தர், அவர் பேரே பரிசுத்தர், மகத்துவம் உள்ளவர், உன்னதமானவர், உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர் சொல்கிறாரு. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு தேவன் அந்த பரலோகத்திலே வசிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 8:1. எபிரேயர் 8:1, இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா, அங்கே யார் இருக்கிறாராம், பரலோகத்தில் தேவன் அங்கே இருக்கிறார்னு பார்த்தோம். மேற்சொல்லிகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், 7வது வசனத்தில் உள்ளது அவர் சொல்கிறார், பரலோகத்திலே மகத்துவ ஆசனம், தேவனை குறித்து சொல்லுகிறார், மகத்துவ ஆசனத்திலும் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு காரியம் இல்லை. நம்ம காலையில் வேலைக்கு போகிறதுன்னா நல்ல பேண்ட்டு போட்டு, நல்ல சட்டை போட்டு, பவுடர் போட்டு ரெடியாகி போய் வேலைக்குள்ளே போகிறோம். அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்துக்கொள்கிறோம். வேலையில் போய் நான் ட்ரௌசர் போட்டு போகக்கூடாது, வேலையில் வந்து நான் வந்து இப்படி உடுத்தக்கூடாது, அப்படி உடுத்தக்கூடாது, வேலைக்கு ஏற்ப ஒரு ட்ரெஸ். இப்போ பரலோகத்துக்கு, உன்னதமான இடத்துக்கு, நீதி வாசமாக இருக்கிற இடத்துக்கு நாம் போகிறதா இருந்தால் நாம் எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்கிறோம்? நீதிமான்களாக வாழ்வதற்கு, நீதியை பின்பற்றுகிறதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை கொண்டு போகிறேன். யோவான் 12:26 இப்படியாக சொல்கிறது, ஜான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், 146வது பக்கம் யோவான் 12:26, 26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். பார்த்தீங்களா, ஊழியம் ஒருத்தர் செய்கிறான், ஊழியம்னா வேலை. நான் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், ஊழியக்காரனா பைபிளை தூக்கிட்டு வீடு வீடாக போய் கதவை தட்டி இயேசுவனை நேசிக்கிறாருன்னு சொல்கிற, அது மாத்திரம் அல்ல ஊழியம். தேவனுக்கென்று எதை செய்தாலும், இயேசு கிறிஸ்துக்கென்று எதை செய்தாலும், அவருடைய சுவிசேஷத்தை எப்படி நாம் அவருக்கு பறைசாற்றினாலும் ஊழியம் செய்கிறோம். அப்படி செய்கிறவன் என்ன பண்ணணுமா, சொந்த ஹெட் ஆஃபீஸையும் சொந்த
பெரிய பாஸ்டரையும் சொந்த குழுவையும் அவங்க யார் இது அவங்களுக்கு பதவியை கொடுத்தாங்க யார் அவங்கள வந்து அப்பாயின் பண்ணாங்க முதலாளியை நம்ம பின்பற்றுறதல்ல எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார் ஆமாம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறோன்னு சொன்னால் வேதாமத்தை தவிர கிறிஸ்துவின் உபதேசத்தை தவிர வேறு எதற்கும் தலை வணங்குவதற்கு கீழ்ப்படிவதற்கு இடம் இல்லை அப்படி கீழ்ப்படுகிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து பேசாம கம்முன்ருப்பார் அவ்வளோதான் நாம் ஒன்றும் என்ன நடந்துட போதும் ஒன்றும் நடக்காது ஏன்னா ஒன்றுமே நடக்காது அதுதான் கடைசியாக எதுவுமே நடக்காது இயேசு கிறிஸ்து அவர் பாட்டு கம்முன்ருப்பார் ஏன்னா என்னுடைய ஆடு எனக்கு தெரியும் நான் என்னுடைய ஆட்டை நான் கூட்டிக்கொள்கிறேன் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நாங்கள் பேயை உருட்டினோம் நாங்கள் அப்புரோதம் செஞ்சோம் எல்லாம் செஞ்சோம் என்ன பண்ணுறது பண்ணு எனக்கு தெரியாது இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சவால் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கத்துக்கு ஒருத்தர் எழுதியிருந்தார் எழுதி ஏகப்பட்ட கேள்வி அவர் கேட்டிருந்தார் அப்போது என்னன்னா பைபிளை படிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்குவதை காட்டிலும் நம்முடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் நம்முடைய நம்ம தெரிஞ்சது நம்ம புரிஞ்சுக்கிட்டது அதை வந்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொள்கிற முயற்சியில் வேதாமம் சொல்லுவதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அந்த பொறுமை இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக அது மிக குறைவாக இருக்கிறது இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் என்னை பின்பற்ற கடவன் இன்னொரு வசனத்தை வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:17 இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நீதி உள்ளவர்களாக இருந்தால் நீதிமான்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன நடக்கிறது ம் பார்த்தீங்களா இப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் நீதி உள்ளவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்து வரும்பொழுது அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கடைசியாக மிக அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் 1 யோவான் 3 அடிக்கடி நான் அதை யோசிச்சுட்டே இருப்பேன் இந்த வசனத்தை 1 யோவான் 3:2 நான் வாசிக்கிறேன் 327 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்ன சொல்கிறாருங்க யார் மாதிரி இருப்போமோ இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்புறம் வசனத்தை கவனிங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அவர் கெஸ்ஸிங் ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது யார் இந்த அவர் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அதாவது நாம் இங்கே எப்படி இருக்கிறோமோ கிறிஸ்து வாழ்ந்தது போல கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் கிறிஸ்துவன் உபதேசத்தை கேட்டு கிறிஸ்துவை போல நாம் இருந்து கிறிஸ்துவை போல நாம் வாழுகிறதுனாலே கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் என்ன சொல்றாரு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பா இருக்கிறோம் பேர்பட்ட ஒரு வார்த்தையை அங்கே பாருங்க கிறிஸ்துவை போல நாம் வாழுகிறோம் கிறிஸ்துவுக்காக வாழுகிறோம் கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் செய்கிறோம் கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் இருக்கிறோம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் அவரே வாசல் அவரே வழி அவர்தான் என்னை பிதானத்தில் கொண்டு போகிறான்னு சொல்லி கிறிஸ்துவை நான் எப்படி தரித்து கொண்டு ஞானஸ்நானத்தில் தரித்து கொள்கிறேனோ அது உள்ளேயும் போகிறது வெளியையும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்து கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயும் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்
நீங்களும் நானும் அதற்கு ஒப்பானவர்களாக வாழ வேண்டியது அவசியம். அதனுடைய தொடக்க காரியம் என்ன? என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாய் நாம் ஞானஸ்நானம் எடுத்துருக்க வேண்டும். அதான் நம்ம முதல் படி துவக்கமே. எதுக்கோ நாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். இப்போ வந்தார் தோற வந்தார் திடீர்னு சொன்னாங்க, அந்த ஊரில் சேர்க்க சொன்னாங்க, இந்த ஊரில் சேர்க்க சொன்னாங்க, அந்த சபையில் சேர்க்க சொன்னாங்க, நான் சேர்த்துட்டேன், அப்போ எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, இல்லை சின்ன வயசுலேயே எனக்கு மூணாவது வயசுலேயே எனக்கு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவை அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பின் பாதை துவங்குகிறதா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நீதியின் பாதை துவங்கும் பொழுது முடிவு பரிந்தம் அதை நாம் பற்றி கொண்டால் கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக அழைக்கப்படுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு நன்மையான பரலோகம் எப்படி இருக்கிறது, யார் அங்கு இருக்கிறார்கள், எப்படி நாம் அங்கு சேர்க்கப்படுகிறோம், எப்படிப்பட்டவர்கள் அங்கு கடந்து வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கண்களை மூடி செல்வோம்.